everyone, I am Johanna. Welcome back to the channel Pizza. Pizza na saaparathukilla paakkaradhukku. Idea ready. நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெமரி, அதாவது பிரெயின் கிட்னி, அதோட ரீடைன் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபுல்லாக உட்காந்து அங்கே பண்ணிட்டு ஏறு மண்டையில்னா அப்போ தான் மண்டையில் ஏறவே ஏறாது. நம்மளுக்கு வந்து இந்த மெமரியை ரீடைன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பில் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரையை போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல மெமரியில் நல்லா உங்களால் எழுத முடியும். அதுக்குண்டு இதையே ஃபுல்லாக சாப்பிட்டு போகாதீங்க கிளாஸு படிக்காமல், அப்புறம் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் அது இதுன்னு தான் சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து ஞாபக சக்தி நிறைய வரும். நல்லா சாப்பிட்டு போகும்போது நம்மளுக்கு நல்லா தூக்கம் தான் வரும். அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்மித்து தான். இந்த தயிர் மட்டும் சாப்பிட்டு போங்க, அது நல்லதாக தான் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் எக்ஸாமுக்கு படிச்சு போயிடுது. அடுத்துட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் தான். டிசீஸ் ஃபுல்லாக நம்ம உடம்பு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்குது. வைரஸ்ஸு, த்ரோட் பெயின், தைராய்டு எல்லாம் இருக்குது. நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஜங்க் ஃபுட்டு, பானிபூரி வருது பானிபூரி சாப்பிட்லாம்ப்பா பையா கிட்ட, பஞ்சு மிட்டாய் வருது பஞ்சு மிட்டாய் சாப்பிட்லாம்ப்பா, ஐஸ்கிரீம் குல்ஃபி வருது குல்ஃபி வாங்கி சாப்பிட்லாம், அப்படிலாம் ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஃப்ரூட் சாலட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு நல்லா எழுதுங்க. பார்த்து எழுதுங்க. அதுக்குன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து எழுதிடாதீங்க. நீங்கள் உங்கள் பேப்பரை பார்த்து, க்வெஸ்சன் பேப்பரை பார்த்து எழுதுங்க ஆன்சரை. அடுத்தட்டு இப்போ என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விட்ச் டு மாங்க் மோட். ஃபுல் கான்சென்ட்ரேஷனோடு படிக்கிறது தான் மாங்க் மோட். அதாவது ஃபோனு, இந்த இன்டர்நெட்டு, இந்த டிக்டாக்கு, மோஜி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்டடோடு படிக்கிறது தான் மாங்க் மோட். அதுக்கு ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆகிட்டீங்கன்னா வந்து உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்ட் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஹாலிடேஸ். ஸ்டடி ஹாலிடேஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே 5 நாள் லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 நாளும் வந்து நம்ம 5 நாள் இருக்குதுப்பா அப்படின்னு ஃபோன் எடுத்து நோண்ட வேண்டியது, ஜா சக்கு சா சக்கு சா அப்படின்னு நோண்டுவோம். அது பண்ணாமல் அந்த 5 நாளும் நல்லா படித்து நம்ம படித்ததெல்லாம் வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, ரீகால் பண்ணுறதுக்கு, எல்லாமே பண்ணுறதுக்கு அதை ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட்டோட அந்த 5 நாளும் பண்ணோம். இதே 2 நாள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 நாளும் நல்லா பண்ணிட்டு அதில் மார்க் அதிகமாக வந்துடும். ஆனால் அந்த 5 நாள் கொடுத்த லீவில் மார்க்கே வராது. ஹாலிடேஸை வந்து நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், டைம் தான் வேஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பீஸா சேனலில் இருக்க எல்லா டீமும் வந்து உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிறோம். நானும் உங்களுக்கு உங்கள் எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்கு ஆல் த பெஸ்ட். பீஸா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை பை ஃபேம் ஜஹானா பாய்.